ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். சுவாமி சமர்த்த மகாராஜுடைய சங்கல்பத்தினால நம்ம இப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம்ங்கிற புஸ்தகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதில் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் பண்ணின லீலைகள்லாம் கேட்க கேட்க அவ்வளோ பரவசமாக இருக்குது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மங்கள் வேடா வந்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன எபிசோடில். மங்கள் வேடாவில் வந்தவர், அவர் எங்கே வந்தாலும் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு மாமரத்தடியில் போய் உட்காந்துருவார், இல்லை ஏதாவது அவர் வந்து எதையுமே கேர் பண்ணுறதில்ல. அவர் பாட்டுக்கு போய் அழுக்கான இடத்துல உட்காந்துக்கிறது, சாப்பிட்றதே கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ணுவார். சில சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தத்தருடைய அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து உண்மத்த நிலையில் இருப்பாள். சில சமயம் குழந்தை மாதிரி பண்ணுவாள், சில சமயம் பிசாசு மாதிரி இப்போ ஒரே இது பண்ணுவாள், கலாட்டா பண்ணுவாள். அது மாதிரி அவர் அவள் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டுருப்பார். அவரை பார்த்தா யாருக்குமே ஒன்றுமே புரியாது, இவர் யார், இவர் எங்கேருந்து வந்திருக்கார், என்ன இது இது அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சில சமயம் பயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சுவாமி சமர்த்தர் இருக்கிறப்போ இவாளே வந்து அவருக்கு ஒரு பேரை வச்சுட்டு அவருக்கு பேர் திகம்பரபுவா அப்படின்னு பேர் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து செஞ்சல் பாரதின்னு பேர் வைக்கிறது, இல்லைன்னா சைத்தன்ய நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு அவளுக்கு எப்படி தோன்றாரோ அப்படி ஏதோ ஒரு பேரை வச்சு அப்படிலாம் கூட்டுருக்கும்போது அதில் ஒருத்தர் மட்டும் இவர் அடையாளம் கண்டு அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவரை சேவிக்கிறார். அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணும்போது இவருக்கு வந்து விட்டல் காட்சி கொடுக்குறார் சுவாமி. பண்டரிநாதனா இடுப்பில் கையை வச்சுட்டு கௌபீனத்தோடு இவருக்கும் காட்சி கொடுக்குறார். அதை பார்த்தோன்னா அவருக்கு பரம சந்தோஷமாயிடுறது. அதோடு இல்லாமல் அவருக்கு இந்த சுவாமி மேலே ரொம்ப காதல் பெருகிடுறது அப்படியே. அதனால் எப்போ பார்த்தாலும் அவர் ஞாபகமாகவே இருந்துட்டு எங்கே போனாலும் அவரே யோசிச்சுட்டு அந்த மாதிரி அவர் வாழ்ந்துட்டுருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது சுவாமியும் அவர் மேலே ஒரு ரொம்ப கருணை காமிச்சு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கார். ஒரு நாள் இந்த மாதிரி அவர் வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணும்போது சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு கடகடன் அந்த இதுக்கு பக்கத்தில் இருந்த ஆத்தங்கரையில் போய் இப்படி உட்காந்துக்கிறார். ஆத்தங்கரையில் போய் சுவாமி உட்காந்துட்டோன்னே அங்கேருந்து எல்லோரும் பார்த்துட்டே இருக்கா, ரெண்டு ஒளி உருவம் அவரை நோக்கி வருது. அந்த ஒளி உருவம் ரெண்டும் அவர்கிட்ட வந்தவுடனே ஏதோ அவளுக்குள்ளே ஒரு சம்பாஷணை மாதிரி நடக்கிறது. அது என்னங்கிறது இவளுக்கு புரியல. ஆனால் அவள் கேட்குறது வந்து அதில் ஒரு உருவம் வந்து ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குறது, இன்னொரு உருவம் ஏன் இங்கே வந்தாய் அப்படின்னு கேட்குறது. சுவாமி உடனே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். இது மட்டும் அவள் காதில் விழருது. அப்புறம் அவர் சுவாமி இவா மூணு பேருமா சேர்ந்து அப்படியே அங்கேருந்து ஏந்திருந்து மலை மேலே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் சம்பாஷணை பண்ணுறாள். அது என்னமோ ஒரு ஆன்மீகத்தில் அவள் ரொம்ப உயர்ந்த விஷயங்களாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கிறது மட்டும் மற்றவளுக்கு புரியுது, ஆனால் அவள் என்ன பேசுகிறாங்கிறது தெரியல. அவள் வெளியில் திரும்பி பேசிட்டு வந்தவுடனே இந்த ரெண்டு உருவங்களும் மறைஞ்சு போய்டுறது. அப்போது ஊரில் இருக்கிறவாள்லாம் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறது ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தத்த அவதாரங்களான ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர், நரசிம்ம சரஸ்வதி, அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மூணு பேருமாக சேர்ந்து ஏதோ உலக நன்மைக்காக ஏதோ விஷயங்களை பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிறாள். அந்த மாதிரி புரிஞ்சுட்டவுடனே சுவாமி சமர்த்தரை பற்றி அவள் எல்லாருக்குமே அப்போ தான் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கிறது, இவர் பரிபூர்ண தத்தாவதார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அவளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள தாமாஜி கோவிலில் வந்து உட்காந்துட்டுருக்கார். அந்த தாமாஜி கோயிலில் வந்து உட்காந்துருக்கும்போது கிருஷ்ணம் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர், அவர் வந்து சுவாமி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி மேலே ரொம்ப பிரீத்தியாக, சுவாமி ராத்திரி ஆகிடுத்து, நீங்கள் இன்னும் ஒன்றுமே சாப்பிடவே இல்லையே, சாப்பிடாமல் அப்படி உட்காந்துருக்கல, சரி பரவாயில்ல, நாளைக்கு காத்தால எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பிக்ஷை எடுத்துக்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறார். சுவாமியும் அவருடைய சின்சியரான டிவோஷனை பார்த்துட்டு சரி கவலைப்படாத நான் வரேன் போன நாளைக்கு அப்படின்றார். சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காத்தால கிளம்பி நேராக இந்த கிருஷ்ணம் பட் வீட்டுக்கு வரார். கிருஷ்ணம் பட் வீட்டில் வந்தவுடனே சுவாமி அவரை ரிசீவ் பண்ணி, சுவாமியை கிருஷ்ணம் பட் ரிசீவ் பண்ணி அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு ஷோடசோபச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் மனைவி கிட்டே சொல்கிறார், கீதா பாயின்னு பேர், சுவாமிக்கு ஏதாவது பிக்ஷைக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே அப்படியே ரொம்ப ஆடி போய்ட்டார். ஏன்னு கேட்டால் பரம ஏழை, ஒன்றுமே கிடையாது வீட்டில், ஒரு தானியங்கள் கிடையாது, எப்படி அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடுறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுவாமி அவர்கிட்ட சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சது தஷ்மி ரொட்டி தான், அதனால் நீங்கள் தஷ்மி ரொட்டி பண்ணி கொடு அப்படிங்கிறார்.
அந்த தஷ்மி ரொட்டிக்கு வந்து பால் ரொம்ப அவசியம். அதனால் இவன் என்ன பண்ணுறது, பால் வந்து வீட்டில் மாடு இருக்குது ஆனால் அது மலட்டு மாடு, அது பால் கொடுக்காது. அதனால் எப்படியாவது பால் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் பால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறேன். கிளம்பி வெளியில் போகும்போது சுவாமி பார்க்குறாரு, பார்த்துட்டு சிரிச்சுட்டு எங்கே போகிற அப்படின்ட்டார். அது பால் வாங்கிட்டு வரேன் சுவாமி அப்படிங்கும்போது, இங்கே வா உங்கள் வீட்டில் மாடு இருக்கும்போது நீ ஏன் வெளியே போய் பால் வாங்குற அப்படின்றார். இவர் உடனே சொல்கிறார், இந்த மாதிரி இல்லை சுவாமி, அது மலட்டு மாடு, அது பால் கொடுக்காது அப்படின்றார். சுவாமி உடனே சிரிச்சுட்டு அப்படியா கூப்பிடு இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போய் அந்த பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, இந்த கிருஷ்ணன் பட் ரொம்ப பாவம், பரம ஏழாவன், சத் பிராமணன், நீ இந்த மாதிரி அடம் பிடிக்காமல் அவனுக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே போய் இந்த அம்மா போய் கீதா பாய் போய் அந்த பால் காம்புக்கிட்ட பாத்திரத்தை காமிக்கிறா. அப்படியே மழை பெய்கிற மாதிரி பால் அங்கேருந்து சொரியிறது, சொரிஞ்சு அப்படியே பொங்கி வழியிறது அந்த பாத்திரத்துலேருந்து. அதை பார்த்தோன்னே பரம ஆச்சரியமாகப்படுறது. மலட்டு பசு பால் கொடுக்கறதுனாக்க அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த பாலை எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு ரொட்டி பண்ணி தஷ்மி ரொட்டி கொடுத்து சுவாமியுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கிறார். அந்த மாதிரி சுவாமி வந்து கிருஷ்ணன் பட்டு மேலே அவருடைய பக்திக்கு பரிசாக இந்த மலட்டு பசுவை பால் கொடுக்குற பசுவாக மாற்றி அதோடைய கைங்கரியத்தினால சுவாமிக்கும் அவருடைய பசியையும் போக்குற மாதிரி, பிக்ஷையை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கிருஷ்ணன் பட்டு வீட்டிலேருந்து சுவாமி கிளம்பி அப்படி வரார். அப்படி வெளியில் வரும்போது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு எண்ணெய் வியாபாரி, அவர் வந்து சோழப்பான் பேர், அவர் அப்படி நடந்து வரார். நடந்து வரும்போது அவருக்கு சுவாமியை பார்த்தோன்னே அவருக்கும் ஏதோ ஒரு பரவச நிலை வந்து உடனே சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நிச்சயமாக ஏதோ பெரிய மகாபுருஷர் அவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவாமி மேலே ரொம்ப பிரியமாக, அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் கூடயே போயிட்டே இருக்கார். அவர் ஏற்கனவே பரம ஏழை, எண்ணெய் வியாபாரியாக இருந்தால் கூட குடும்பம் நடத்துகிற அளவுக்கு அவருக்கு போதுமான வருமானமும் கிடையாது. அதோடு அவர் ஒய்ஃபு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். இது மாதிரி யாரோ ஒரு பித்து பிடிச்சவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் பின்னால் இவர் போயின்னு இருக்கார், குடும்பத்தையே கவனிக்கிறதில்ல, குடும்பத்துக்கு வருமானமும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும்போது, ஆனால் இவர் மட்டும் விடாமல் ஸ்ரத்தையாக சுவாமி பின்னாலே போயின்னு இருக்கார். அப்பப்போ சுவாமி இவரை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவாமி போய் இருக்கிற இடங்களில் வந்து கல் முள்ளுமாக இருக்கும், காடாக இருக்கும், எல்லாராலையும் வந்து அவரை தரிசிக்க முடியாத இடமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இவர் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகும்போது இவரும் பின்னாலே போகிறார். பின்னாலே போனால் காட்டிலேருந்து அப்படியே பாம்பாக நிறைய ஊறி வர ஆரம்பிச்சிடுறது. பாம்புகள் நிறைய வந்தவுடனே இவர் பயந்து போய் பின்னால் போய் மறைஞ்சிக்கிறார் சுவாமிகிட்ட. அப்போ சுவாமி உடனே, ஏன் பயப்படுற நீ, வா உனக்கு எவ்வளோ பாம்பு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றார். இவர் உடனே என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் சுவாமியுடைய வாக்கு மீறக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உடனே என்ன பண்ணுறார், பயந்துட்டே போய் ஒரே பாம்பை மட்டும் எடுத்து தன்னோடய பைக்குள்ளே போட்டுக்கிறார். ஆ பையில் போட்டுட்டியா, இந்த பாம்பை எடுத்து நீ போ அப்படின்றார், வீட்டுக்கு போ அப்படின்றார். அவர் பாம்பு அந்த கொஞ்சம் பெரிய பாம்பாக இருக்குது, அதை எடுத்து போட்டுட்டுருக்கார். ரொம்ப கனமாக இருக்குது அந்த பை, பத்திரமாக மடித்து அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அது இன்னும் அதிக கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அந்த பையை பிரித்து பார்த்தா அந்த பாம்பு அப்படியே தங்க கட்டியாக மாறியிருக்கு. ஒரு குரு மேலே பக்தி பண்ணி அவர்கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணி எப்போவுமே அவருடைய ஸ்மரணையில் இருக்கும்போது என்ன நடக்கிறதுங்கிறத பாருங்கள். பரம ஏழையாக இருந்த இந்த பக்தர் வந்து ஓவர் நைட் சுவாமியோட அனுகிரகத்தினால அவ்வளோ பெரிய தங்கக்கட்டியாக பாம்பை எடுத்துன்னு வந்து அதுலேருந்து அவர் ஜீவனம் நடத்தி சுவாமி மேலே பக்தி பண்ணி எல்லாருக்கும் அன்னதானங்கள் பண்ணி ரொம்ப பிரமாதமாக அவர் வாழ்க்கையை நடத்தின்னு போகிறார். இந்த எதுக்காக இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, சுவாமி பக்தி பண்ணுற யாராக இருந்தாலும் அவளுடைய தேவைகளை அறிஞ்சு அவர்கள் தாரித்திரியம் இருந்ததுன்னா தாரித்திரியத்தை நீக்கி, குழந்தைகள் இல்லைன்னா அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, நோய் இருந்ததுன்னா அவளுடைய நோயை நீக்கி, இது மாதிரி அவள் வாழ்க்கை என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி அவளை அனுகிரகம் பண்ணி அவள் ஆன்மீகத்தில் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் மேலே முன்ன போகிறது மாதிரி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறார். இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதம் கேட்க கேட்க அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த 12 வருஷம் ஒரு மங்கள் வேடாவில் இருந்தது வந்து அவ்வளோ விசேஷமான நாட்கள். 12ன்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கும்பாபிஷேகம்னா 12 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் பண்ணுவா. அதே மாதிரி ஒரு புஷ்கரம்னு பேர், ஒரு புஷ்கரம் அப்படின்னாக்க 12 வருஷம்னு பேர். ஒவ்வொரு நதிகளும் பிரவாகமாக கங்கை அதில் வர மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிருஷ்ணா புஷ்கரம், காவேரி புஷ்கரம், ஒவ்வொரு இடத்துலையும் புஷ்கரங்கள்லாம் நடக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த ஒரு புஷ்கரம், அந்த 12 ஆண்டுகள் வந்து மங்கள் வேடாவில் இருந்து சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் இன்னும் விவரமாக பார்க்கலாம். சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.